हाय फ्रेंड्स அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா அனைவராலும் எதிர்பார்த்து கொண்டிருந்த அருமையான சூப்பரான நிரந்தரமான பதவிக்கான வேலை வாய்ப்பு அறிவிப்பு பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் தயவு செய்து இந்த வீடியோவை முழுவதும் பாருங்க பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அதோட இந்த வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க இதுபோன்ற வேலை வாய்ப்பு செய்திகளை உடனுக்குடன் பெற மறக்காமல் பிரபு எம் YouTube சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் எப்போதெல்லாம் புது வீடியோ அப்லோட் செய்கிறனோ அப்போதெல்லாம் உங்கள் மொபைலுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டிருக்கும் வாங்க நாம வீடியோக்குள் போகலாம் சோ பாத்தீங்கன்னா அனைவரும் எதிர்பார்த்த அருமையான சூப்பரான பதவிக்கான வேலை வாய்ப்பை தான் நாம பார்க்க போறோம் கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் ஆண் பெண் இருபாலரும் விண்ணப்பிக்கலாம் 12ஆம் வகுப்புக்கு மேல் எது படித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் எனி டிகிரி பிஇ பிடெக் முடித்திருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் குறைந்தபட்சம் பாத்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது எந்த விதமான ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் வந்து கிடையாது ஓன்லி இன்டர்வியூ மூலமா பாத்தீங்கன்னா ரெக்ரூட் பண்றாங்க நேர்முக தேர்வுல எவ்வளவு மதிப்பெண்கள் வாங்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் வந்து செலக்சன் பண்றாங்க இந்த பதவிக்கு பாத்தீங்கன்னா வயது வரம்பு பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா ஓசிக்கு மட்டும் பாத்தீங்கன்னா 30 வயது வந்து கொடுத்திருக்காங்க சோ மற்ற கேண்டிடேட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா விண்ணப்பிக்க ஏஜ் லிமிட் வந்து கிடையாது இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னன்னு பாத்தீங்கன்னா 18/7/2020 சோ பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி எஸ்ஏ பிடபிள்யூடி டிடபிள்யூ கேண்டிடேட்ஸ் பாத்தீங்கன்னா விண்ணப்பிக்க எந்த விதமான கட்டணமும் வந்து கிடையாது சோ பாத்தீங்கன்னா தபால் மூலமாகவோ அல்லது நேரிலோ விண்ணப்பிக்கலான்னு சொல்லியிருக்காங்க சோ அதற்கான அபிஷியல் நோட்டிபிகேஷன் வெளியிட்டு இருக்காங்க சோ வாங்க நாம டீடைலா பார்க்கலாம் சோ காய்ஸ் இந்த வேலை வாய்ப்பு அறிவிப்பு பாத்தீங்கன்னா தர்மபுரி மாவட்டத்தில் உள்ள ரேஷன் கடைகள்ல வேலை வாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க சோ என்ன போஸ்டிங் வந்து கொடுத்திருக்காங்கன்னா நியாயவிலைக்கடை விற்பனையாளர் போஸ்டிங் வந்து கொடுத்திருக்காங்க சோ டோட்டலா எத்தனை வேகன்சி வந்து கொடுத்திருக்காங்கன்னா 51 கடிதங்கள் வந்து கொடுத்துருக்காங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா நியமன நாளிலிருந்து ஓராண்டுக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொகுப்பூதியமாக ₹5000 வந்து தராங்க ஓராண்டுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஊதிய விகிதம் பார்த்தீங்கன்னா 4300 12000 வந்து தராங்க அதுக்கு அடுத்தாக வகுப்பு வாரி இட ஒதுக்கீடு விவரங்களை நம்ம பார்ப்போம் ஸோ டோட்டல் வேகன்ஸ் பார்த்தீங்கன்னா 51 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதில் ஜிடிக்கு பார்த்தீங்கன்னா 15 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பிசிக்கு பார்த்தீங்கன்னா 14 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பிசிஎம் பார்த்தீங்கன்னா 2 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எம்பிசி டிசி பார்த்தீங்கன்னா 10 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எஸ்சி பார்த்தீங்கன்னா 7 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எஸ்சிஏ பார்த்தீங்கன்னா 2 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 1 வேகன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னன்னு பாத்தீங்கன்னா 18/7/2020 வயது வரம்பு பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா 1/1/2020 அன்று உள்ளபடி பாத்தீங்கன்னா அனைத்து வகுப்பினருக்கும் குறைந்தபட்சம் 18 வயது வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் அதிகபட்ச வயதுன்னு பாத்தீங்கன்னா ஓசிக்கு பாத்தீங்கன்னா 30 வயதிற்குள் இருக்கணும் அதுக்கடுத்தாக பிசி பிசிஎம் எம்பிசி டிசி எஸ்சி எஸ்டி எஸ்ஏ பாத்தீங்கன்னா வயது வரம்ப கிடையாது நோ ஏஜ் லிமிட் அதுக்கடுத்த கல்வி தகுதி இந்த பதவிக்கான கல்வி தகுதி பாத்தீங்கன்னா 12ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும் நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அல்லது அதற்கு இணையான கல்வி தகுதி பெற்றிருந்தாலும் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் அடுத்ததாக செலக்ஷனை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா மாவட்ட வேலை வாய்ப்பு அலுவலகம் மூலம் பெறப்படும் பட்டியல் மற்றும் இவ்விளம்பரம் அறிவிக்கை மூலம் விண்ணப்பித்த விண்ணப்பதர்கள் ஆய்வுகளில் தகுதி பெற்றவர்கள் நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்பட்டு அவர்கள் நேர்முக தேர்வில் பெறும் மதிப்பெண்கள் அடிப்படையில் தரவரிசை பட்டியல் தயாரிக்கப்பட்டு இடஒதுக்கீடு மற்றும் இனசூழ்ச்சி முறை ஆகியவை பின்பற்றப்பட்டு காலி பெண்கள் எண்ணிக்கைக்கு உட்பட்டு பணியிடம் ஒதுக்கீடு செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க ஸோ பார்த்தீங்கன்னா எந்த விதமான ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் வந்து கிடையாது ஓன்லி இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா ரெக்ரூட் பண்ணுறாங்க அதுக்கடுத்த ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 150 ரூபாய் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா ஆதி திராவிடர் ஆதி திராவிடர் அருந்ததியினர் பழங்குடியினர் அனைத்து வகுப்பை சார்ந்த மாற்றுத் திறனாளி நண்பர்கள் மற்றும் அனைத்து வகுப்பை சார்ந்த ஆதரவற்ற விதவைகளுக்கு பார்த்தீங்கன்னா விண்ணப்ப கட்டணம் வந்து கிடையாது ஃப்ரீதான் அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா விண்ணப்ப கட்டணம் பார்த்தீங்கன்னா டிடி எடுக்க சொல்லியிருக்கிறாங்க டிடி பார்த்தீங்கன்னா தருமபுரி மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியின் தலைமையகம் மற்றும் அதன் கிளைகள் அல்லது தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியில் போயிட்டு
மாவட்ட ஆள்சேர்ப்பு நிலையம் தருமபுரி மாவட்டம். டிஸ்ட்ரிக்ட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் பேபிளட் தருமபுரி என்ற பெயரில் பார்த்தீங்கன்னா டிடி எடுக்க சொல்லியிருக்காங்க. டிடி எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா டிடியினுடைய பின்புறம் பார்த்தீங்கன்னா விண்ணப்ப படிவத்தின் எண் மற்றும் விண்ணப்பிக்கப்படும் பதவியின் பெயர், ஸோ நீங்கள் எந்த பதவிக்கு விண்ணப்பிக்க போகிறீங்க அந்த பதவியின் பெயர், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம், ஸோ இந்த மூன்று பார்த்தீங்கன்னா டிடியினுடைய பின்புறம் எழுதப்பட வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா விண்ணப்ப படிவங்கள் கிடைக்கக்கூடிய இடங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்துங்க, ஸோ பார்த்தீங்கன்னா இணையதளத்திலே வந்து இதற்கான விண்ணப்ப படிவம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டவுன் செய்து விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்த பதவிக்கு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க முடியாது, ஒன்லி பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் மூலமாக மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தாக பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டிய முகவரி பார்த்தீங்கன்னா மண்டல இணை பதிவாளர் தலைவர் மாவட்ட ஆள்சேர்ப்பு நிலையம் கூட்டுறவு சங்கங்களின் இணை பதிவாளர் அலுவலகம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் தருமபுரி 6367 05 என்ற முகவரி பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதினு பார்த்தீங்கன்னா 18/7/2020. ஸோ பார்த்தீங்கன்னா நேரிலோ அல்லது தபால் மூலமாக விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பதவிக்கான விண்ணப்ப படிவம் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய இணையதளத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டவுன்லோட் செய்து விண்ணப்பிக்கலாம். மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணும்னா இந்த நோட்டிஃபிகேஷனுடைய பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் வந்து மென்ஷன் பண்ணுறேன், டவுன்லோட் செய்து ஃபுல்லாக படித்து பார்த்துங்க. வேறு எதனா டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மீண்டும் நாம் அடுத்ததொரு வேலை வாய்ப்பு வீடியோவில் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.